ரஞ்சி டிராஃபி விளையாடாம டேக்கா குடுக்குவா பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் நாங்க எப்படி ஆப்பு வைக்கிறோம் மட்டும் பாருல. இப்படிதாங்க பிசிசிஐ வந்து ஸ்ரேயஸ் அய்யர், இசான் கிசான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேல மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க போறதா இப்ப தகவல் வந்துகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இசான் கிசான் மேலேயும் ஸ்ரேயஸ் அய்யர் மேலேயும் மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்குங்க. இவங்க ரஞ்சி டிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஐபிஎலுக்கு போய் பிராக்டிஸ் பண்ண போயிட்டாங்க, அதனால இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்துல தான் ஸ்ரேயஸ் அய்யர் வந்து ரஞ்சி டிராஃபியை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன மாதிரி தில்லு முள்ளு வேலையெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரேயஸ் அய்யர் வந்து விளையாண்டாரு. அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து ஸ்ரேயஸ் அய்யருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல. உடனே பிசிசிஐ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க தான் இனிமேல் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாட போறது இல்லையா, அதனால வந்து மொத போய் ரஞ்சி டிராஃபியில விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் அய்யர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கேட்டவுடனே ஸ்ரேயஸ் அய்யர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயா என்னால விளையாட முடியாதுயா, முதுகு பயங்கரமா பிடிச்சிக்குச்சு, எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால ரஞ்சி டிராஃபிலாம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு. இதை வந்து கேட்டோடனே நிறைய பேர் நம்பிட்டாங்க, பாவம் மனுஷனுக்கு உண்மையிலே இன்ஜுரி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவர் பண்ண தில்லாலங்கடி வேலையை வந்து என்சிஏ புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இவர் வேணும்னே பொய் சொல்லியிருக்காருப்பா, டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்ததுல இவர் 100% ஃபிட்னஸோட தான் வந்திருக்காரு. ஸ்ரேயஸ் அய்யர் மட்டும் இல்லை, இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து காயம்லாம் இல்லாம கரெக்டாக தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வேணும்னே வந்து ரஞ்சி டிராஃபியை ஸ்கிப் பண்ணி ஐபிஎலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயத்த வந்து சும்மா விடாதீங்கன்னு சொல்லி என்சிஏ வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐக்கு இதை பத்தி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போட்டுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டவுனே பிசிசிஐ வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்மளுக்கே டென்ஷன் ஆகும் போது வருஷம் வருஷம் அவ்வளவு வருமானம் கொடுக்குறவங்க சும்மா விடுவாங்களா, இப்படியா விஷயம், உங்க மேல எப்படி கை வைக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் என்ன மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குன்னா, பிசிசிஐ வந்து அடுத்த கான்ட்ராக்ட்ல இருந்து ஸ்ரேயஸ் அய்யர், இசான் கிசான் இவங்க ரெண்டு பேரையும் தூக்க போறதா தகவல் வந்துகிட்டு இருக்குங்க. இதை வந்து சொல்லும் போது கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கினா என்னப்பா ஆகும், அப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த மாதிரி பிசிசிஐயோட கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரேயஸ் அய்யர், இசான் கிசான் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து வருஷம் வருஷம் கிடைக்கிற சம்பளம் வந்து கிடைக்காம வந்து போயிடும். இப்ப பிசிசிஐ கான்ட்ராக்ட் குள்ள இந்தியன் பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காண்டி விளையாண்டாலும் சரி விளையாடலனாலும் சரி அவங்க கான்ட்ராக்ட் வைஸ் அவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து கொடுக்கணுமோ அந்த பணம் வந்து போயிட்டே இருக்கும். இந்த பணம் வந்து ஒவ்வொரு கிரேட பொறுத்து வந்து மாறும். பிளேயர்ஸ் வந்து எந்த கிரேடுக்குள்ள இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுப்பாங்க. ஆனா இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் பணம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு மேட்சஸ் வந்து விளையாடுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு வந்து சேலரி மாதிரி வந்து கொடுப்பாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், அப்ப இசான் கிசான் ஸ்ரேயஸ் அய்யர்லாம் பிசிசிஐயோட கான்ட்ராக்ட்ல இல்ல அப்படின்னா இவங்கெல்லாம் T20 வேர்ல்டு கப்ல விளையாட முடியாதா, அவ்வளவுதானா, இவங்கெல்லாம் முக்கியமான பிளேயர் ஆச்சேப்பா, இவங்கெல்லாம் இல்லாம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்ப இசான் கிசானையும் சரி ஸ்ரேயஸ் அய்யரையும் சரி T20 வேர்ல்டு கப்ல விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ நினைச்சாங்க அப்படின்னா இவங்களை வந்து டீமுக்குள்ள வந்து கொண்டு வந்துடலாம். ஆனா இவங்க வந்து பிசிசிஐயோட கான்ட்ராக்ட்ல மட்டும்தான் வந்து இருக்க மாட்டாங்க. இவங்க எத்தனை மேட்சஸ் வந்து விளையாடுவாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இவங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இவங்க வந்து T20 வேர்ல்டு கப்லாம் வந்து விளையாடலாம், அதுல எந்த பிரச்சனையுமே வந்து இல்ல. இப்ப ஏன் வந்து பிசிசிஐ இந்த மாதிரி நடவடிக்கையை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நிறைய பிளேயர்ஸ் வந்து ரஞ்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஐபிஎலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஐபிஎல் விளையாண்டாலே நிறைய காசு வந்து வருது, கோடி கோடியா வந்து பணம் வருது. இது மட்டும் இல்லாம இந்தியன் கிரிக்கெட் டீம்லயும் ஈஸியா வந்து வாய்ப்பு கிடைச்சிருது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு ரஞ்சி விளையாடணும், பேசாம ஐபிஎல்லே விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து கட் பண்ணணும், ரஞ்சிலே வந்து நிறைய பிளேயர்ஸை விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுற பிளேயர்ஸ் மேலே வந்து பிசிசிஐ இவ்வளோ பெரிய நடவடிக்கையை வந்து எடுக்கிறாங்க. இப்போ இதை பார்த்தாவது மற்ற பிளேயர்ஸ் வந்து திருந்தி கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.